நான் உங்க கூட கோயில் தென்னரசு பேசுறேன். வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் விரும்புறேன். அப்படி என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, நம்மளுக்கு பெரும்பாலானோருக்கு கல்லடப்பு நோய் வருது. இந்த கல்லடப்பு நோய்க்கு நீங்கள் மருந்து என்னென்னா, அதாவது வந்து வாழைப்பூவு, வாழைப்பூவு நீங்கள் பொரியல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மிக மிக நல்லது. அதே மாதிரி வாழைத்தண்டு சாறு நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா மிக மிக நல்லது. அதாவது இந்த கல்லடப்பு நோய் வந்துருச்சுனாலே நீங்கள் வந்துட்டு இந்த உணவுப் பொருளில் வந்துட்டு வாழைப்பூவை நீங்கள் வஞ்சனம் பண்ணி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. அதே மாதிரி வாழைத்தண்டு சாறு குடிச்சிங்கன்னா மிக மிக நல்லது, அந்த கல்லடப்பே வராது. அது கல்ல இருந்துச்சுனாலும் ரிலீஸ் ஆயிரும், உங்களுக்கு கல்லடப்பு நோய் வராதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு நீங்கள் உப்பு தண்ணி இதெல்லாம் அதிக அளவில் குடிக்கிறதுனால உங்கள் சிறுநீரகத்தில் வந்து படிஞ்சிருந்து கல் வந்து கல் மாதிரி உருவாகுது. அதே மாதிரி நீங்கள் யூரின் வந்தாலும் உடனே போய் நீங்கள் இருந்துடணும். தயவுசெய்து அதை லேட் பண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கழித்து போவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் லேட் பண்ணுறதுனால இந்த மாதிரி கல்லடைப்பு நோய்கள்லாம் அதிகமாக வருது. இந்த கல்லடைப்பு நோய்கள் வந்தாலே நீங்கள் அறிகுறி தென்பட்டாலே நீங்கள் வாழைப்பூவை பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க, அல்லது வந்து வாழைப்பட்டை சாறு, வாழைத்தண்டு சாறு வந்து நச்சு அந்த வாழை தண்டு சாறை வந்து எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மிக மிக நல்லது. அதாவது வாழை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய வாழைப்பட்டை சாறு, அதே மாதிரி வாழைப்பூ பொரியல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மிக மிக நல்லது. இது ரெண்டும் உணவுப் பொருளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கல்லடப்பு நோய் வந்து உங்களை கல்லடப்பு நோயிலேருந்து நீங்கள் உங்களை காத்துக்கிடலாம். அதே மாதிரி கல்லடப்பு எப்போதுமே வராதுன்னு நான் அடித்து சொல்கிறேன். அதாவது வந்து கல்லடப்பு நோய்க்கு மிக மிக சிறந்த வைத்தியம் இது தான். நீங்கள் ஏதாச்சும் கல்லடப்பு நோய் இருந்தாலும் சரி, கல்லடப்பு நோய் அறிகுறி தென்பட்டாலும் இந்த உணவுப் பழக்க வழக்கத்தில் வாழைப்பட்ட சாறையும் அதே மாதிரி வாழைப்பூவு பொரியல் பண்ணி சாப்பிட்றதையும் மறந்துடாதீங்க. உணவுப் பொருளை சேர்த்தீங்கன்னா மிக மிக நல்லதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதிலளிக்கிறேன். யூடியூப் பேஸில் கூட கோவில் தென்னரசுன்னு சர்ச் பண்ணிங்கனாலே நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.